திருச்சி நாகூரிய மனிதாவுடைய எதிரொலி எங்களது ஏதென்ற குரல். எங்களது மதுரை கோரிப்பளையத்திலே அடங்கியிருக்கின்ற எங்களுடைய ஹஜரத் காஜா சையத் சுல்தான் அலாவுதீன், ஹஜரத் காஜா சையத் சுல்தான் சம்சுதீன், ஹஜரத் காஜா சையத் சுல்தான் ஹபீபுடைய அவருடைய சங்கர் புருஷ் இந்த வருடம் இன்று ஆரம்பித்திருக்கிறது. காலை கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நல்லாவுடன் இந்த ஜாதி மத பேதமின்றி அனைத்து மத நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவுளியாக்கு அருளை பெற இங்கு மக்கள் வெள்ளமன கூடியிருக்கிறார்கள். இந்த அவர்களுடைய ஆசி பெறுவதற்காக வருடா வருடம் இந்த சென்னையிலிருந்தும் பெங்களூர்லேருந்து கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வருடா வருடம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதனால் அவருடைய ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருபவர்களுக்கு நாங்கள் வந்து அவுளியாக்களுடைய தபுருக்கு இன்னைக்கு தருவாரு 24 வரை அவங்க பேரில் 1000 படி இது பண்ணி அவருடைய பேரால் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். தொடர்ந்து 500 கொடுத்துருக்கோம். இந்த இந்த சந்தன குடும்பங்கள் வந்து தர்கா வாசலேருந்து கிளம்பி தேவர் சிலையை சுற்றி வந்து மேலக்கார திருவழியாக மாரியம்மன் கோயில் திருவழி சென்று ஜம்பரபுரம் மார்க்கெட்டு போய் அதிலிருந்து அப்படியே பழனிசாமி ரோடு வழியாக வந்து அப்படியே தேவர் சிலையை சுற்றி பல எப்படி தர்கா வந்துடுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் யூ ஃபாசல் பாசா, தர்காவுடைய மேனேஜிங் ட்ரஸ்ட். இதில் கோரிப்பாளையத்தில் இருக்க இந்த திருவிழா வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்கள் அனைத்து ஒன்று கூடி நடத்துகிறாங்க. ரொம்ப மேலும் மேலும் பெருக தான் செய்து இங்கே வந்து நியத் பண்ணுவோம், அதாவது நேர்த்திடம் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆடு சந்தனம் பல பொருள்களை வந்து கொடுத்து நல்லா அந்த தர்கா வந்து மேலும் மேலும் வந்து அவர் செய்கிற காணிக்கையை வந்து கொடுத்துட்டு அவங்க நிறைவேறுறாங்க. ஒவ்வொரு காணிக்கை அந்த காணிக்கை வந்து இவங்க நல்ல மாதிரி செலுத்துகிறாங்க. மேலும் மேலும் வருஷம் வருஷம் கூடிக்கிட்டு தான் இருக்குது, குறையிறதில்லை. இது ஒரு இதாகவே ஆயிடுச்சு. இந்த இடத்த வந்து பாப்புலர் ஆகிட்டாங்க. இது வந்து எல்லா மதத்துக்காரரும் வராங்க, எல்லாம் ஒன்று கூடிப்பாங்க. இங்கே வந்து ஜமாத்தியும் வந்து ஒற்றுமை, இந்த ஒற்றுமை வந்து அதை இந்துக்கள் வந்து எல்லாரையும் நல்லா ஒற்றுமையாக பார்ப்பாங்க, சமாதானம் பார்ப்பாங்க. அவங்க பேச்சு வந்து அன்பான அரவணைப்பு பாருங்க. அதே போல இருப்பாங்க. எத்தனையோ தர்கா நான் போகிறேன்,
நான் வந்து எல்லா தர்காக்குள்ள மெயின்மான போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த தர்காவோட வந்து இந்த கோரிப்பாளையத்தில் உள்ள தமிழ்த்துகள் ஆகட்டும், அவங்க ஒவ்வொரு சொல்லுக்களும் அவங்க வந்து அரவணைக்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு அற்புதமான காட்சி இந்த இடத்துல நடைபெறுது. அதனால இங்கே வந்த வந்து வியாதியார வந்தவங்களுக்குள்ள இங்கே குணப்படுத்தி தான் போகிறாங்க. கல்யாணம் முடிக்க முடியாதவங்களும் திருமணம் ஆகி போயிடுறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பாக்கி போடுறாங்க. இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு வந்து நிற்கப்பட்டு